திருக்குறள் வந்து நமக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. அதை மாடர்னைஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியோடைய கம்பைன் பண்ணி குறிப்பாக இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சி தான் இந்த திருக்குறள் .ai அப்படிங்கிற இந்த வெப்சைட். திருக்குறள் .ai எப்படி யூஸ் பண்ணுறது சார்? ஒன்றும் இல்லை, அது நீங்கள் இப்போ ஒரு ஒரு வெப்சைட் மாதிரி தான் போயிட்டு அதில் ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், சாட் மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கேள்வி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? மொழிகள் மொழிகள் வந்து எந்த மொழிகள் வேணும்னு கேட்கலாமா? எதில் வேணால் கேட்கலாம். ஆக்சுவலாக இப்போ ரொம்ப இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் டைப் அடிக்கும் பொழுது அதை வந்து இங்கிலீஷில் அடிக்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து மகிழ்ச்சின்னா எம்ஏ தங்கிலீஷில் பண்ணுறாங்க இல்லையா? தங்கிலீஷ்லேயும் போட்ட பண்ணலாம், தங்கிலீஷ்லேயும் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், என்ன குவஷன் வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு அரசர்கள் பற்றின குரல் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லும், அதோடய கவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 7 அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை சொல்லும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன அட்வான்டேஜ்னால் எதுவுமே ப்ரோக்ராம் பண்ணலை. ஓகேவா? திருக்குறளை எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு மனுஷன் மாதிரி ஒரு 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 இன்டெலிஜென்ட் மனிதன் மாதிரி ஆகிடுது அது. அப்போ நீங்கள் எந்த குவஷன் கேட்டாலும் அந்த மனுஷனுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜ் வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ எதுக்குமே ப்ரோக்ராம் பண்ண தேவையில்லை. பிளைன்ஸுக்கு எழுத்து வடிவில் பிரெய்லி உள்ளது மாதிரி திருக்குறள் .ai-ல ஒலி வடிவம் ஆடியோ வசதி எதுவும் இருக்குதா சார்? இப்போதைக்கு இல்லை, வரப்போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற வெப்சைட் எல்லாம் சொல்கிறதுக்கு இதுவாக இருந்தாலும் குப்பையாக இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு வெப்சைட் போய் பாருங்கண்ணா, திருக்குறள் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா பாதி வெப்சைட்டில் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும். பெருசு பெருசாக பேனர் ஆட் போடுவாங்க, அதில் திருக்குறள் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். இது திருக்குறளுக்குன்னு ஒரு ஒரு அல்டிமேட் வெப்சைட்டாக இது மாறிடும். திருக்குறள் .ai அப்படின்னா என்ன சார்? ஸோ திருக்குறள் .ai அப்படிங்கிறது என்னென்னா, திருக்குறள் நமக்கு தெரியும் நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து இப்போ இருக்கிற 2024 ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாக பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு, பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ அதனுடைய அண்டர்லைங் டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஒரு மனிதன் மாதிரி தானாக சிந்திக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இப்போ உருவாயிருச்சு. மனுஷங்க எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி, அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் இன்னும் ஃபுல்லாக வரல, ஓகே, ஒரு அதை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா திருக்குறள் வந்து நமக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடினு ஒரு இது சொல்கிறாங்க, அதை மாடர்னைஸ் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியோடைய கம்பைன் பண்ணி குறிப்பாக இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சி தான் இந்த திருக்குறள் .ai அப்படிங்கிற இந்த வெப்சைட். திருக்குறள் .ai ஏன் க்ரியேட் பண்ணீங்க, எப்படி க்ரியேட் பண்ணீங்க? ஏன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கனித்தமிழ் மாநாடுன்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, கனித்தமிழ் மாநாடு. அதாவது 1999 முதல் முதல்ல கலைஞர் அவர்கள் வந்து அதை ஆரம்பிக்கிறாங்க, தமிழ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆரம்பிக்கும்போது அதுக்குண்ட குறிக்கோள் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, 96-97 தான் இன்டர்நெட்லாம் வந்துச்சு இல்லையா? இன்டர்நெட் வரும்பொழுதே நம்ம வந்து தமிழை வந்து இன்டர்நெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோடு உருவாக்கப்பட்டது அந்த கனித்தமிழ் கான்ஃபரன்ஸ். அப்போ தான் நமக்கு தமிழில் ஃபாண்ட்டு, தமிழில் கீபோர்டு, தமிழில் இப்போ யூனிகோடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யூனிகோடு 2007-2008 தான் தமிழ் யூனிகோடு வந்துச்சு. இல்லைன்னா நம்ம தமிழில் வந்து அடிக்க முடியாது. அந்த யூனிகோடு வர்றதுக்குண்டான அந்த விதையை வந்து 1999 அந்த கனித்தமிழ் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸில் பண்ணாங்க, கலைஞர் பீரியடில் பண்ணது. ஆனால் அது நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணியிருக்கணும். ஓகே, விட்டுட்டு இப்போ 25 வருஷம் கழித்து இப்போ 2வது கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து தமிழுக்கு நம்ம எதையாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இந்த கனவு தமிழ்நாடு, ஐ எம் ரன்னிங் திஸ் என்ஜிஓ இல்லையா, அது வழியாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வி ட்ரை டு டூ திஸ். தமிழை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், அது திருக்குறள் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். திருக்குறள் .ai எப்படி யூஸ் பண்ணுறது சார்? ஒன்றும் இல்லை, அது நீங்கள் இப்போ ஒரு ஒரு வெப்சைட் மாதிரி தான் போயிட்டு அதில் ஒரு சாட் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், சாட் மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கேள்வி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா? மொழிகள் மொழிகள் வந்து எந்த மொழிகள் வேணும்னு கேட்கலாமா? எதில் வேணால் கேட்கலாம். ஆக்சுவலாக ஓகே, இப்போதைக்கு நேச்சுரலாக நம்ம என்ன கேட்போம், தமிழர்களாக நம்ம என்ன கேட்போம், தமிழில் முதல்ல கேட்கலாம், அப்புறம் இங்கிலீஷில் கேட்கலாம். இப்போது ரொம்ப இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் டைப் அடிக்கும் பொழுது அதை வந்து இங்கிலீஷில் அடிக்கிறாங்க இல்லையா? இப்போ வந்து மகிழ்ச்சின்னா
எம்ஏ தங்கிலீஷ்ல பண்றாங்க இல்லையா, தங்கிலீஷ்லயும் போட்ட பண்ணலாம், தங்கிலீஷ்லயும் பண்ணலாம். சோ இதுக்கும் இது வந்து ஒரு சர்ச் மாதிரி கிடையாது, இது வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்ன க்வெஸ்சன் வேணா கேட்கலாம், ஓகேங்களா? உதாரணத்துக்கு அரசர்கள் பத்தின குரல் என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லும், அதோட கவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழு அப்படின்னு சொல்லும், ஓகேங்களா? எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை சொல்லும், ஓகேங்களா? அரசர்கள் வந்து வீரம் பத்தி என்ன பண்ணியிருக்காங்க, வீரமும் என்ன சொல்றது அறமும் அரசர்களுக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரி குரல் என்ன இருக்குன்னு அது சொல்லும், ஓகேங்களா? அப்புறம் கம்பாரிசன்லாம் கூட பண்ணலாம். அதாவது திருக்குறளில் காதலும் காமமும் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதனுடைய கம்பாரிசன் என்ன, அப்படி கூட கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணதில்லை. ஜென்ரலாக சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன அட்வான்டேஜ்னா எதுவுமே ப்ரோக்ராம் பண்ணலை, ஓகேவா? திருக்குறளை எடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு மனுஷன் மாதிரி ஒரு 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 இன்டெலிஜென்ட் மனிதன் மாதிரி ஆகிடுது அது. அப்போ நீங்கள் எந்த குவஷன் கேட்டாலும் அந்த மனுஷனுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜ் வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ எதுக்குமே ப்ரோக்ராம் பண்ண தேவையில்லை. பிளைண்ட்ஸுக்கு எழுத்து வடிவில் பிரெய்லி உள்ளது மாதிரி திருக்குறள் டாட் ஏல ஒளி வடிவம் ஆடியோ வசதி எதுவும் இருக்குதா சார்? இப்போதைக்கு இல்லை, வரப்போகுது. ஆடியோ வசதி வந்து இப்போ வரப்போகுது. அது ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் பண்ணலை, செகண்ட் தேர்ட் வெர்ஷனில் பண்ணலான் இருக்கும், அது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டெக்ஸ்ட் இது மாத்திரம்தான் இருக்குது. மற்ற வெப்சைட்டு ஆப்லாம் திருக்குறளுக்கு இருக்குது, அதுக்கும் திருக்குறள் டாட் ஏக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற வெப்சைட் எல்லாம் சொல்கிறதுக்கு இதுவாக இருந்தாலும் குப்பையாக இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வெப்சைட் போய் பாருங்கண்ணா, திருக்குறள் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா பாதி வெப்சைட்டில் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கும். பெருசு பெருசாக பேனர் ஆட் போடுவாங்க, அதில் திருக்குறள் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக இருக்கும், திருக்குறள் எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்கும். அது எங்கே இருக்குன்னு நம்மளால தியரி கூட கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சிட்டு சரி உங்க நீங்கள் ஏதோ கேட்பீங்கன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி அதை காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பலான்னு பார்த்தோன்னா காப்பி பண்ண பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆர்கனைஸ்டாக இருக்காது, அழகாக இருக்காது, எல்லாருடைய பொழிப்புரைகள் இருக்காது. இப்போ இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 20 பேரோட பொழிப்புரைகள் கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 4 கொண்டு வந்துட்டோம். முதல்ல வந்து மூவாவோடது இருக்குது, அப்புறம் வந்து சாலமன் பாப்பையாவோடது இருக்குது, அப்புறம் கலைஞரோடது இருக்குது, அப்புறம் வந்து பரிமேல் அழகரோடது இருக்குது. இப்போ 4 இருக்குது. அப்புறம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் மீனிங் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இன்னும் ஒரு 10-15 இப்போ ஜியு போப்பு இந்த மாதிரி வந்து நிறைய பேரோடதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இட் திருக்குறளுக்குன்னு ஒரு ஒரு அல்டிமேட் வெப்சைட்டாக இது மாறிடும். திருக்குறளை பற்றி ரெஃபரன்ஸு, டாக்குமெண்டேஷன், எது கதையை கூட இப்போ பின்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, என்ன ஒரு அதிகாரம் சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்லு அப்படின்னா கூட ஒரு குட்டி கதை கூட அதுலேருந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஃப்யூச்சரில் தமிழில் திருக்குறள் டாட் ஏ என்னெல்லாம் பண்ணு சார்? ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ கொண்டு வரும், அப்புறம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக சில தவறுகள் இருந்துச்சுன்னா அதை யூசர்ஸ் இப்போ விக்கிபீடியா மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி கொடுக்க போகிறோம். ரேட்டிங் சிஸ்டம் கொடுக்க போகிறோம். இப்போவே வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து ஹிந்தியில் வருமானு கேட்டார், அது தமிழில் வந்ததை வந்து டிரான்ஸ்லேட் இன் ஹிந்தின்னு சொன்னீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுச்சு, ஓகேங்களா? இப்போதைக்கு ஓரளவுக்கு இப்போ நம்ம பிரதமர் கூட தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஹிந்தியில் பேசுகிறாரு. ஆமாம் ஆமாம். ஒருத்தர் வந்து ரொம்ப இது பண்ணி அவர் குஜராத்தில் இருக்கார், அவர் வந்து சரி ஹிந்தி ட்ரை பண்ண சார் ஒர்க் ஆச்சு, சரி குஜராத்தியில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி பார்த்தா அதுவும் ஒர்க் ஆச்சு அப்படின்னாரு. பட் இது வந்து இப்போதைக்கு அந்த ஏஐ மூலியமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து அந்த டிரான்ஸ்லேஷனையே இப்போது எங்களுடைய இதிலே பில் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வரும். நம்ம ஏஐ மூலியம் பண்ணும்போது அக்யூரசி கம்மியாக இருக்கும். நம்ம திருக்குறள் டாட் ஏஐயில் இருக்கிற டேட்டா பேஸில் அதை பண்ணும்பொழுது அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து தமிழில் இருக்கக்கூடிய சார் இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து சப்போர்ட் பண்ணலான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.